Hi friends, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ல பார்ட் 1 வந்து 2021 அண்ட் 2 2022 ஸ்கீம்ஸ் பார்த்தோம். அண்ட் பார்ட் 2 ல வந்து விமன் பேஸ்ட், அப்புறம் சில்ட்ரன் பேஸ்ட், அப்புறம் காமன் பீப்புளுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ பார்ட் 3 ல ரொம்ப முக்கியமானது இந்த கவர்மெண்ட் பேஸ்ட் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட் பேஸ்டுனா மெயினாக வந்து முக்கியமாக வந்து 3 பீப்புள் தான், கருணாநிதி பீரியட், எம்ஜிஆர் பீரியட் அண்ட் ஜெயலலிதா பீரியட். இவங்க பீரியடில் தான் நிறைய விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உருவாகியிருக்கும். ஸோ இவங்க ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பார்ட் 3 வீடியோவில். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து இப்போ வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அது வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், பிகாஸ் வீடியோஸ் தான்ன்றதுனால ரெக்கார்டடாக எடுத்து வச்சது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் தான் அந்த கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து கருணாநிதி பேஸ்டு ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கருணாநிதி பொறுத்த வரைக்கும் இவருடைய பீரியட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, 1969ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழகத்தின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இவர் பீரியட்ல தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏஎன் சட்டநாதன் கமிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ சட்டநாதன் கமிஷன் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். இது வந்து 1969ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1969 பீரியட் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த பீரியடில் தான் அண்ணாவும் இறப்பாங்க. மெட்ராஸ் என்ற நேம் வந்து தமிழ்நாடாக மாறி இருக்கும். அதே இதில் தான் இந்த இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழுவும் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக கருணாநிதி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம், அதாவது சட்டநாதன் கமிஷன், ராஜமன்னார் கமிஷன் அண்டு மெட்ராஸ் டு தமிழ்நாடு இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆக வந்து இந்த இயர் தான். ராஜமன்னார் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், சட்டநாதன் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன். அதே சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் கமிஷன், அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் பீரியடில் வந்து சட்டன்னு வரமாட்டுது. ஓகே, மொரார்ஜி தேசாய் பீரியடில் கொண்டு வந்த செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அதில் தான் 27% ரிசர்வேஷன் இதை பற்றி தான் நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அதுதான் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில். நெக்ஸ்ட்டு 1970ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மெயினாக என்னென்ன விஷயம்னா கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், அதாவது ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்டு சேலம் எஃகு தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது, அதாவது சேலம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இதுவும் இந்த இயரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நமக்கு மெயினாக யூனிட் 9ல இந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக பொருளாதாரம் படிப்போம்ல, அங்கே வந்து இந்த சேலம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பற்றி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த இயர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சர்வதேச தமிழ் ஆய்வு நிறுவனம், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ், தமிழை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து இந்த இயரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 1970. நெக்ஸ்ட்டு 1971ல வந்து பார்த்தீங்கன்னா மாநில திட்டக்குழு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன்ன்றது 1950ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி என்டிசி வந்து 1952ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து எதுவுமே இல்லை, இப்போ நித்தி ஆயோக் தான் இருக்குது, ஜஸ்ட் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1971ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் உள்ள அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில், இது தான் இதை வந்து இந்த பீரியட் இந்த இயரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியம், டாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர்களின் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், டாட்கோன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த இயர் ரொம்ப முக்கியம், 1974. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக தமிழ்நாட்டோட பொருளாதாரம் பற்றி படிக்கும்போது இந்த இது தான் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக படிக்கும்போது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆதரவற்று உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம்,
டிஸ்ட்ரிபியூட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பென்ஷன் ஸ்கீம், இதுவும் இந்த 1974 இந்த பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே 1974ல தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப நல நிதி திட்டம், த ஃபேமிலி பெனிஃபிட் ஆஃப் ஃபண்டு ஸ்கீம், இதுவும் இந்த இயர்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து நான் சொல்கிறேன், நம்ம இதில் எடுக்கப்பட்ட எல்லா ஸ்கீம்ஸும் பார்த்திங்கன்னா நான் ஒரே பிடிஎஃபாக வந்து மர்ச் பண்ணி ஒரு வீடியோவில் வந்து அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் கம்பேர்டாக இருக்கணும், அதனால் இந்த பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 1976ல் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது இந்த ரேஷன் ஷாப்பில் போய் வாங்குறோம்ல, ஸோ அந்த மெத்தட் தான். முழு மாநிலமும் பிடிஎஸ் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரேஷன் கடையில் போய் பேசிக்கான விஷயம் எல்லாமே வாங்கிக்கிற மாதிரி என்டையர் ஸ்டேட்டும் பிடிஎஸ். இப்போ வந்து நம்ம எப்படி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, அதில் வந்து நிறைய ஸ்டேட்டு இணையிறாங்க, இணையாமல் போகிறாங்க, அதே மாதிரி இந்த பிடிஎஸ்ன்ற விஷயத்தில் முழு மாநிலத்தையும் 1976ல் வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்ததாக 1989 இந்த பீரியடில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நாட்டிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ், இது வந்து 1989 தான். நெக்ஸ்ட் ஒன், இந்து வாரிசுரிமை சட்டம், தமிழ்நாடு சட்ட திருத்தம் 1989 இயற்றப்பட்டது. ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இது வந்து 1989. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான சட்டம்தான். பெண்களுக்கு 30% வேலையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/3 33.3%, அதில் வந்து 30% வந்து இந்த பீரியடில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு கால்நடை மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், இந்த வெட்னாரி யூனிவர்சிட்டி வந்து 1989 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1990 வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1996 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் என்ற பேர் வந்து சென்னை, அதாவது மெட்ராஸ் ஹோலாக தமிழ்நாடுக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. மெட்ராஸ் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்படியே மெட்ராஸாக தான் இருந்தது, ஆனால் ஹோலாக வந்து இது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்ததுல, அதுதான் 1969 தமிழ்நாடாக ஆகியிருக்கும். ஆனால் இந்த மெட்ராஸ் என்ற டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸாக தான் இருந்திருக்கு. அது வந்து 1996 தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 69 திரி போட்டால் 96 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு இருக்கு. அடுத்ததாக 1997 இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம் சமத்துவ வாழ்விடம், இந்த ஸ்கீம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எல்லாருமே இணைந்து வாழணும்னு சொல்லிட்டு இந்த சமத்துவபுரம் என்ற ஒரு விஷயத்தை வந்து 1997 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் சட்ட பல்கலைக்கழகம் இதுதான், அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை இந்த இயரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அண்ணா ரெனைசன்ஸ் ஸ்கீம், ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இயரில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு நாமே, இந்த சமத்துவபுரம் நமக்கு நாமே இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், இதெல்லாம் 1997 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் தான் நமக்கு நாமே என்ற திட்டம் வந்து. இது வந்து 26 June 1997 வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்ததா 1999 உழவர் திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்வொளி திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ரொம்ப முக்கியம் சொல்கிற ஸ்கீம் தான், அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. இந்த உழவர் திட்டம், உழவர் சந்தை, இது வந்து 14th November அதாவது சில்ட்ரன்ஸ் டே அப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் டே நிறைய சில்ட்ரன் வந்து அந்த சந்தைக்கு வந்து போகிறாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மதுரையில் தான் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்ததாக இந்த வாழ்வொளி திட்டம், இதை பொறுத்த வரைக்கும் இதே இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாழ்வொளி திட்டம் இது வந்து 1999 தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கூலில் ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் வாழ்வொளி திட்டம். நெக்ஸ்ட்டு 2000 வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நமக்கு திருக்குறளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தர்றதுனால இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஓப்பனிங்காக ரொம்ப முக்கியம்தான். 133 feet ஹைட்டுக்கு வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து கன்னியாகுமரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2000. அடுத்ததா 2006 வந்து ஏழை நிலமற்ற தொழிலாளர்களுக்கு இலவச நிலம் வழங்கும் திட்டம், அதாவது ஃப்ரீ லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், இது வந்து 2006 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 acres கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வருமுன் காப்போம், இதுவும் முக்கியமான ஒரு திட்டம் தான், இதுவும் ஹெல்த் பேஸ்டு ஒரு ஸ்கீம் தான். இது வந்து காமராஜர் பர்த்டே July 15 இருக்குல்ல, அன்னைக்கு வந்து நம்ம வந்து எஜுகேஷன் டே கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டே வந்து ஆக்சுவலி இந்த வருமுன் காப்போம் திட்டம் வந்து ஃபுல்லாக வந்து மெடிக்கல் கேரு, அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி காக்கிறதுக்காக, அது ஒன்று. அதே 2006 தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பிறந்த நாள் July 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாகவும் நம்ம வந்து செலப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கோம், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. ஸோ இதெல்லாம் 2006 வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2007 BCM எனப்படும் பிரிவினருக்கு 3.5% இட ஒதுக்கீட்டை திமுக வழங்கியது. விசியம்னா முஸ்லீம்ஸ், அவங்களுக்கான ஒதுக்கீடு வந்து 2007 3.5% கொடுத்துருக்காங்க. விசியம்னா அதில் வந்து முஸ்லீம்ஸ் அண்டு கிறிஸ்டியன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வராங்க. இதெல்லாம் ஓபிசி கேட்டகரி, அந்த 30%, தட் இஸ் ஓபிசி கேட்டகரியில் வந்துருவாங்க. அடுத்ததாக 2008 வந்து PDS கடைகளில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. ஒன் கேஜி ஆஃப் ரைஸ் ஃபார் 1 ரூபீஸ், இது வந்து 2008 வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஜென்ரலாக PDS வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம், அதாவது எல்லா PDS சிஸ்டத்தையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து அந்த 1 கிலோ ரைஸ் வந்து 1 ரூபாய்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போயும் நம்ம போய் வாங்கலாம், 1 கேஜி ரைஸ் வந்து 1 ரூபி அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ், இப்போ 2022 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அனிமல்ஸ்க்காக ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக 108 இந்த கான்செப்ட் வந்து 2008 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலைஞர் காப்பீடு திட்டம், இது வந்து டிஎம்கே பீரியட்ன்றதுனால இந்த மாதிரி ஸ்கீம் கூட அதிகமாக கேட்பாங்க. 2009 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். நெக்ஸ்ட்டு 2010 வந்து நலமான தமிழகம் திட்டம், நலமான தமிழகம் திட்டம். ஸோ இது வந்து 2010 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது யாருக்கும் வந்து சட்டுன்னு வந்து ஸ்ப்ரெட் ஆகாத டிசீஸ், அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மெயினாக ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், கேன்சர் இந்த மாதிரி டிசீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த நலமான தமிழகம் திட்டம் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், அண்ணா லைப்ரரி இருக்குல்ல சென்னையில், ஸோ அது வந்து 2010 தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியம், கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸு, இதுவும் 2010 தான், இது கேட்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்து தமிழ்நாடு ஒரே மாதிரியான பள்ளி கல்வி சட்டம் 2010 யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் இதுவும் 2010 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓவரால் முக்கியமாக கருணாநிதி பீரியடில் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எம்ஜிஆரோட பீரியட் வந்து 1917 to 1987. ஃபர்ஸ்ட்டு 1972 இந்த பீரியடில் தான் இவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. திமுகவின் பொருளாளர் எம்ஜி ராமச்சந்திரனின் பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற அதாவது இந்த பீரியடில் ஆட்சி அமைக்க மாட்டார். 72 தான் ஏடிஎம்கே என்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குவார். நெக்ஸ்ட்டு 1976 வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே என்ற பேரை வந்து ஏஐஏடிஎம்கே அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும் 1976. நெக்ஸ்ட்டு 1977 வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கும் திட்டம் இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மிஷின்ஸ் தர ஸ்கீம் தான். ஸோ இது வந்து 1977 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த விடோஸ் அதுக்கப்புறம் ஆதரவற்றவர்கள் இவங்களுக்காக இந்த மிஷின் சப்ளைங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 1978 இதில் வந்து 10th+2+3 இந்த அதாவது இதுக்கடுத்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து 1978 தான் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் 10th+2 அதுக்கப்புறம் காலேஜ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ நம்ம சென்னையில் பார்க்குறோம்ல அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இது வந்து 1978. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வில்லேஜ் கர்ணம் பதவி அதை வந்து நீக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகம் தட் இஸ் பிஏஓ அதுக்கு முன்னாடி அதை வந்து கர்ணம் போஸ்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க அது வந்து கரெக்டாக வந்து இருந்திருக்காது அதனால் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்காக எல்லாமே கரெக்டாக முறைப்படி இவர் பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க 1988 விஏஓ என்ற போஸ்ட்டு. ஸோ இதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1981 மாநில சுகாதார போக்குவரத்துக்கு தனி இயக்குநரகம் செப்பரேட் டைரக்டரேட் ஃபார் ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட்டு ஸோ இதுக்குன்னு ஒரு டைரக்டரேட் தனியாக கொண்டு வந்திருக்காங்க. கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியார் யூனிவர்சிட்டி 1982 இந்த பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சத்துணவு திட்டம் நியூட்ரிஷியஸ் நூன்மீல் ஸ்கீம் எம்ஜிஆர் பீரியடில் இது வந்து முக்கியமான ஒரு திட்டம். இதுக்கு முன்னாடியே மதிய உணவு திட்டம் ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த 1000 லைட் ஏரியாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காமராஜ் பீரியடில் அது வந்து கொஞ்சம் முறைப்படி நிறையா ஸ்கூல்ஸ் எக்ஸ்பென்ஷன் அந்த மாதிரி வந்திருக்கும். இவர் பீரியடில் இந்த சத்துணவுன்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 1983 வந்து பார்த்திங்கன்னா சென்னை அணுமின் நிலையத்தின் முதல் யூனிட் கல்பாக்கத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ கல்பாக்கம் இந்த அணுமின் நிலையம் ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னா அங்கே வந்து இந்த மிக்சர் ஃபியூவல் கிடைக்கும் அதாவது தோரியம் யுரேனியம் இந்த மாதிரி மிக்சர் ஃபியூவல் வந்து கிடைக்கிறதுனால அதாவது உலக அளவுலேயே வந்து கல்பாக்கம் பவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு 1984 வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் இது வந்து 1984 வந்து திறந்திருக்காங்க கொடைக்கானலில். அதுக்கடுத்து 1985 வந்து இலவச சீருடை வழங்கும் திட்டம் ஸோ இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஃப்ரீ சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்கீம் இது வந்து 1985. இப்போ ஜெயலலிதா பீரியடில் தான் நிறைய விஷயம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது ஸ்கூல் பேகு பென்சில் பென்னு நோட் புக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. கவர்மெண்ட் ஸ்கூலில் மெயினாக வந்து அந்த எஜுகேஷன் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சமாக நிறைய விஷயம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1987 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு திட்டம் தான் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம். ஸோ இது ஃபுல்லாக இந்த நியூட்ரிஷன் பேஸ்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் இது வந்து 1987 கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர்த்து எம்ஜிஆர் பீரியடில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் பார்த்துட்டோம் அப்புறம் பெண்களுக்கான சிறப்பு பேருந்துகள் கொண்டு வந்திருக்காங்க
அப்புறம் 1987ல் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் மதுவிலக்கை அறிமுகப்படுத்தினார். இதை வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம், பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட பெண்களுக்கு 30% வேலை ஒதுக்கீட்டை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஸோ இது வந்து கருணாநிதி பீரியட்லேயே வந்து இந்த 30% ரிசர்வேஷன்ன்றது பார்த்துருக்கோம். இது வந்து இங்கே வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், இது வந்து மதுரையில் ஃபிஃப்த்து டைம் வந்து இவர் பீரியடில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் இந்த யூனிவர்சிட்டி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தது தான். அதுக்கடுத்து 10th ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 அண்ணா யூனிவர்சிட்டி, கல்பாக்கம், பிஏஓ, இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் எம்ஜிஆர் பீரியடில் முக்கியமாக கொண்டு வந்த திட்டங்கள். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஜெயலலிதா பார்ப்போம். இவங்களுடைய பீரியட் வந்து 1948 to 2016. ஸோ இவங்க பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம், எம்ஜிஆர் அதாவது சத்துணவு திட்டம் என்றது எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் என்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராமாக 1991 மாற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேடல் பேபி ஸ்கீம் நமக்கு வந்து தெரியும், சேலமில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுடைய சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். 2001 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிக இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. மெயினாக மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி இந்த பிளேசஸில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா போலீஸ் ஸ்டேஷன், ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், இந்த பெண்களுக்கான காவல் நிலையம், இது வந்து இவங்க பீரியடில் தான். மெயினாக இந்த 1992 பாருங்கள், விமனுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீமு, ஸோ இது எல்லாமே இந்த பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக 1993 அதே கண்டினியூட்டியாக வந்து மாநில மகளிர் ஆணையம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் எந்த இயர் கேட்டால் நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்கான ஒரு செப்பரேட் டைரக்டரேட், இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2002 இந்த பீரியடில் வந்து சர்வசிக்ஷா அபியான், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். இது வந்து இந்த பீரியடில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலில் வந்து அன்னதானம் வழங்குறாங்கல்ல, அது கூட இந்த இயரில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2003 வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழைநீர் சேகரிப்பு தொடர்பான முக்கிய அரசணை, ஜெயலலிதா பீரியடில் தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ற ஒரு விஷயத்தை அதிகளவு ஃபோக்கஸ் பண்ணி அதில் சக்ஸஸும் ஆகியிருக்கும் தமிழ்நாடு. தமிழ்நாடு இப்போ வரைக்கும் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கான ஒரு தொடக்கம் வந்து 2003 தான் இதாக இருக்குது. அப்புறம் எங்கள் கிராமம் திட்டம், அவர் வில்லேஜ் ஸ்கீம், இது வந்து 2004 வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2011 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 2 இந்த ஸ்கீம் வந்து பார்த்துருப்போம், தாய் என்ற திட்டம், தமிழ்நாடு கிராம குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து 2011 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான திட்டம் தான். 2012 வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ 2022 இது வந்து 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயன் ஸ்கீம் பெனிஃபிஷியரிஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இது வந்து 2012 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து நீட்ஸ்னால் என்னென்னா நியூ ஆண்டர்ப்ரனர் கம் ஆண்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் போர்ட்டல், இதுவும் கொஞ்சம் முக்கியம்தான். புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்ட இணையதளம், இது வந்து 2012 தான். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு குழந்தைகளை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து விமன் கமிஷன் வந்து பார்த்தோம் 1993, அதே மாதிரி சைல்டு ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் வந்து 2012 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2013 அதுக்கப்புறம் வர எல்லா திட்டத்துலையுமே அம்மா அம்மான்ற பேர் வந்து இருக்கும், குடிநீர் திட்டம், அம்மா உணவகம், இதெல்லாம் 2013. அண்ட் 2014 வந்து பார்த்திங்கன்னா அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், விவசாயிகளுக்கான அம்மா விதைகள்,
அதுக்கப்புறம் பெண்களுக்கான ஹாஸ்டல்ஸ், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தமிழ்நாடு விடுதிகள் மற்றும் இல்லங்கள் சட்டம். ஸோ இதை வந்து சட்டப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2015 வந்து அம்மா குழந்தை பராமரிப்பு பெட்டகம், அம்மா பேபி கேர் கிட்ஸ். 2016 வந்து அம்மா சிறுகடன் திட்டம், அம்மா அழைப்பு மையங்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. ஸோ இந்த திட்டம் எல்லாம் இந்த பீரியடில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2016. அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து இப்போ ஸ்டாலின் இருக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர் பீரியடில் கொண்டு வந்ததும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குடிமராமத்து இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வாட்டர் பாடிஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த திட்டம் ஆல்ரெடி ஜென்ரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பார்த்தோம்ல 2012, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆயுஷ்மான் பாரத்தோட மர்ச் ஆகி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2018 வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் திட்டம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்தான். இது வந்து 18 to 40 years உள்ள விமனுக்கு 50% சப்சிடி, கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான திட்டம். அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு திட்டம்தான். இதனுடைய அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12,000 18,000 வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அம்மா மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேன் வந்து 2019 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்பயும் நம்ம வந்து மஞ்சப்பை என்ற ஒரு கான்செப்ட் வந்து மீண்டும் மஞ்சப்பை என்ற ஒரு கான்செப்ட் 2022 வந்து பேசுகிறோம். அதனால் இதை வந்து நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் தான் நம்ம வந்து மெயினாக பார்த்துட்டு இருந்தோம். இதில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் 2019 வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியோட எல்லா இதையும் மேக்ஸிமம் கரியர் சர்வீஸ் பார்க்குறோம்ல, ஸோ அதுவும் 2019 தான். அப்புறம் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா, இதுவும் பார்த்திங்கன்னா 2019 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் ஓவரால் நான் 100 ஸ்கீம்ஸ்க்கும் மேலே தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். இதனுடைய PDF வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணி அதனுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன், இருந்தாலும் இதை தாண்டியும் ஒரு சிலது இருக்கும். நம்ம அதை வந்து டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் டிஸ்கஷன் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கொஞ்சமாவது வந்து ஒன்றுமே தெரியலனாலும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 3-4 க்வெஸ்டின் கேட்டாலும் அட்லீஸ்ட் இதுலேருந்து படிக்கிறதுனால 2 க்வெஸ்டின் தான் அட்டன் பண்ணாலும் மீதிக்கு ஒரு சின்ன சின்ன க்ளூ அது கிடைக்கும். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.